மொபைல் போன் தயாரிப்பில் இந்தியா உலகிலேயே இரண்டாவது பெரிய உற்பத்தி நாடாக உள்ளது என்றும் இதன் மூலம் 6.5 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெறுவதாகவும் மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கடல் வழியாக மொத்தம் 2,250 கிலோமீட்டர் தூரத்திற்கு கண்ணாடி இழை கேபிள் அமைக்கும் பணியை சென்னையில் தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் பல்வேறு முன்முயற்சிகள் காரணமாக இந்திய சமூகம் டிஜிட்டல் முறையில் ஆற்றல் மிக்கதாக விளங்குகிறது என்றார். தாம் பதவியேற்றபோது இந்தியாவில் 2 செல்போன் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது 268 தொழிற்சாலைகள் செல்போன் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதன் மூலம் உலகிலேயே அதிக அளவில் செல்போன் தயாரிக்கும் 2வது நாடு என்ற பெருமை இந்தியாவுக்கு கிடைத்திருப்பதாகவும் கூறினார். இந்த துறையில் நாட்டிலேயே தமிழகம் முக்கிய இடத்தை பெறுவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். India was home to only 2 mobile factories, only 2. Now India is home to 268 mobile factories, including components. In a short span of 5 years, India has become the 2nd biggest mobile manufacturer in the world. You must understand that. பிஎஸ்என்எல் நிறுவனத்தை நாட்டின் முதன்மை தொலைத்தொடர்பு நிறுவனமாக கொண்டு வருவதே நமது பிரதான இலக்கு என்று கூறிய அமைச்சர், நேபாளத்தில் இயற்கை பாதிப்பு ஏற்பட்ட போதும் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போதும் பிஎஸ்என்எல் நிறுவனம்தான் மக்களுக்கு சிறந்த தொலைத்தொடர்பு சேவையை வழங்கியது என்றார். இதைத் தொடர்ந்து சென்னை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி இழை கேபிளை அந்தமான் வரை கடலுக்கு அடியில் பதிக்கும் பணியில் ஈடுபட உள்ள கப்பலையும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கொடியசைத்து தொடங்கி வைத்தாா்.